வேடனே ராஜா ஜீவனே பிரம்மம் ஆச்சாரியாலும் பின்னால் வந்தவர்களும் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது அதில் மூன்றாவது நாலாவது அத்தியாயங்களில் வரும் மது வித்யை சம்வர்க்க வித்யை முதலானவற்றை விளக்கும்போது திராவிடாச்சாரியாலை கோட் செய்திருக்கிறார்கள். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில்தான் தத்வமசி என்ற மகா வாக்கியம் வருகிறது. நீயேதானப்பா அந்த பிரம்மமாய் இருக்கிறாய் என்று ஸ்வேதகேதுவுக்கு அவனுடைய பிதாவும் குருவுமான உத்தாலக ஆருணி திரும்ப திரும்ப 9 தடவை செய்த உபதேசம் அது. தத்வம் அசி என்பதில் தத் என்பது பரமாத்மாவான பிரம்மம், துவம் என்பது ஜீவாத்மா, அதற்கு பர்சானிஃபிகேஷனாக உள்ள ஸ்வேதகேது, அசி என்றால் இருக்கிறாய், நீ பிரம்மமாக இருக்கிறாய் என்று தகப்பனார் உபதேசிக்கிறார். சாதனைகளெல்லாம் செய்து என்றைக்கோ ஒரு நாள் பிரம்மமாக ஆக போகிறாய் என்று அல்ல, எதிர்காலத்தில் இல்லை, இப்போதும் எப்போதும் எல்லாரும் எல்லாமும் பிரம்மம்தான், இனிமேலேதான் பிரம்மமாக வேண்டும் என்பதில்லை. அப்படியானால் சாதனை எதற்கு என்றால், பிரம்மமாக இருந்தாலும் அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லையே, தெரிந்து கொண்டிருந்தோமானால் இத்தனை அழுகை, இத்தனை காமம், கோபம், இத்தனை பயம் நமக்கு இருக்கவே இருக்காதே. அலையே எழும்ப முடியாமல் ஆகாசம் வரை முட்டி கொண்டு நிற்கிற ஆனந்த சமுத்திரமாக அல்லவா பிரசாந்த நிலையில் இருந்து கொண்டிருப்போம். அப்படி ஒரு நிலை உண்டு என்று கூட தெரியாதவர்களாக அல்லவா இப்போது நாம் தடமாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மிடம் நீ இப்போதும் பிரம்மம்தானப்பா என்றால் எப்படி ஒப்புக்கொள்வது? இதை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காகத்தான் திராவிடாச்சாரியால் வேட பையன் மாதிரி இருந்த ராஜகுமாரனின் கதையை சொல்லியிருக்கிறார். பிருஹதாரண்யக உபனிஷத் பாஷ்யத்தின் நடுவிலே 2:1:20 சங்கர பகவத் பாதால் சிலந்தி தன்னிலிருந்தே நூலை இழுத்து வலை பிணிகிற மாதிரியும், அக்னி தன்னிலிருந்தே பொறிகளை உதிர்க்கிற மாதிரியும், ஆத்மாவிலிருந்தே அத்தனை பிரபஞ்சமும் தோன்றியிருக்கிறது என்ற மந்திரத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக அர்த்தம் பண்ணி கொண்டு போகிற போது இந்த கதையை மேற்கோள் காட்டுகிறார். இது திராவிடாச்சாரியால் சொன்னது என்று பெயரை சொல்லாமல் ரொம்பவும் மரியாதையுடன் சம்பிரதாயம் அறிந்த பெரியவர்களின் கதை இப்படி ஒன்று இருக்கிறது. அத்ர ச சம்பிரதாய வித ஆக்யாயிகாம் பிரசக்ஷதே என்கிறார். ஆச்சாரியாலின் பாஷ்யத்தை மேலும் விரித்து உரை எழுதின ஆனந்தகிரி என்பவரே இது திராவிடாச்சாரியார்கள் சொன்ன கதை என்று பெயரை வெளியிட்டிருக்கிறார். கதையிலே வேடப்பையனாக இருந்தவன் ராஜகுமாரனாக உருமாறவா மாறினான்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆனானா என்ன? வேடப்பையனாகவே தன்னை நினைத்து கொண்டிருந்த காலத்திலும் அவன் ராஜா பிள்ளைதானே. இதை முதலில் தெரிந்து கொள்ளாதிருந்தான், அதனால் வேடன் மாதிரி வாழ்க்கை நடத்தினான். உண்மையை தெரிந்து கொண்டு விட்டவன் உடன் ராஜகுமாரனாகவே எப்போதும் இருந்தவன் ராஜகுமாரனாகவே அனுபவத்தில் வாழ்ந்து காட்டினான். ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தன் இன்னொருத்தனாக மாறவில்லை. ஒரே பேர் வழிதான் முதலில் தன்னைத்தானே புரிந்து கொள்ளாமல் இருந்தான், அப்புறம் புரிந்து கொண்டு விட்டான். புரியாத நிலையில் வேடனாக எங்கேயோ கீழ் நிலையில் கிடந்தவன் புரிந்து கொண்டவுடன் ராஜகுமாரனாக உயர்வு பெற்றுவிட்டான். அப்புறம் சண்டை போட்டு சாம்ராஜ்யாதிபதியாகவே ஆகிவிட்டான். வேடத்தில் வேஷம் என்பது தமிழில் வேடம் என்றாகும். இருந்த ராஜகுமாரன் மாதிரிதான் நாம் எல்லாம் ஜீவாத்மா என்ற வேஷத்தில் சம்சாரிகளாகவே நம்மை நினைத்து கொண்டிருந்தாலும் வாஸ்தவத்தில் நாமும் பரமாத்மாவேதான். வேஷம் இப்படியானாலும் நமக்கு உள்ளே இருக்கிற வஸ்து இப்போதும் பரமாத்மாதான். இந்திரியங்கள் இழுக்கிற வழியில் ஓடி வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். நாம் பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாலும் அதை அனுபவத்தில் கொண்டு வர முடியாதபடி இந்திரியங்கள் இழுத்து கொண்டே இருக்கும். ராஜகுமாரனாகவே இருந்தாலும் வாஸ்தவத்தில் அரச தன்மையை அடைவதற்காக அவன் அஸ்திர சஸ்திர அபியாசம் பண்ணி எதிரிகளை ஜெயித்து சாம்ராஜ்யாதிபதியான மாதிரி நாமும் பிரம்மமாகவே எப்போதும் இருந்தாலும் அதை உணராமல் இருப்பதால்
கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியாக ஞான சாதனைகளை செய்து உட்பகைகளை எல்லாம் ஜெயித்து ஆத்ம சாம்ராஜ்யத்தில் ராஜாவாக வேண்டும். சம்ராட் அதாவது ராஜா என்றே உபநிஷத்தில் ஆத்ம ஞானியை சொல்லியிருக்கிறது. ஐஸும் ஸ்படிகமும் ஒரே மாதிரிதான் வெளிப்பார்வைக்கு இருக்கின்றன. ஆனால் ஐஸ் தான் உருகி ஜலமாகுமே தவிர ஸ்படிகம் ஜலமாகாது. ஏனென்றால் எது ஜலமாகவே இருந்து அப்புறம் உறைந்து வேறே வேஷம் போட்டு கொண்டிருக்கிறதோ அதுதான் உருகி மறுபடியும் தன் ஸ்வயமான பூர்வ ரூபத்தை அடைய முடியும். பிரம்மமே ஜீவனாக உறைந்து போயிருப்பதால் தான் இந்த ஜீவாத்மாவும் உருகி போனால் மறுபடியும் பிரம்மமாகவே அனுபவத்தில் ஆக முடிகிறது. ஐஸ் தானாக கரைகிறது, நாம் கரையமாட்டோம் என்கிறோம். கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையே என்று தாய்மான சுவாமிகள் நம் நிலைக்கு இறங்கி வந்து நமக்காகத்தான் பாடியிருக்கிறார். நம்மை உருக வைக்க ஒன்று தேவைப்படுகிறது. கதையில் ராஜகுமாரனை பிராக்டிக்கலாக ராஜகுமாரன் ஆக்குவதற்காக ஒரு மந்திரி வந்த மாதிரி நம்மை உருக்கி நிஜ நாமாக பண்ண ஒருத்தர் வேண்டும். அவன் வரமாட்டேன் என்று முரண்டு செய்தாலும் வலியை இழுத்த மந்திரி மாதிரி பாரமார்த்திகத்தின் பக்கமே போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற நம்மை கட்டி இழுக்க ஒருத்தர் வேண்டும். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? நம்மை நம்முடைய நிஜ நாமாக ஆக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கத்தான் செய்கிறார். வேட பையனுக்கு நீதானப்பா ராஜகுமாரன் என்று சொல்லி புரிய வைத்து அவனுக்கு அஸ்திர பயிற்சி கொடுத்து அவனை ராஜாவாக்குவதற்காக அவனை விட ஜாஸ்தி உழைத்த மந்திரி இந்த ஒருத்தருக்குத்தான் ரூபகம் உருவகம். நமக்கு நம் பரமாத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லி பரமாத்மத்வத்தை எடுத்து சொல்லி அதை நாம் அனுபவமாக்கிக் கொள்வதற்கான சாதனைகளை செய்ய வைத்து நம் கர்மா பாக்கி தீர்வதற்காக தாமே தபசை செலவு செய்து உபகாரம் பண்ணும் அந்த ஒருத்தர்தான் குரு என்பவர்.